நம்ம சென்னையில சுமார் 40,000 to 50,000 கால் டாக்ஸிஸ் ஓடிட்டு இருக்கு. இதுல 90% கால் டாக்ஸிஸ் ஓலா, உபர், என்டிஎல், ஃபாஸ்ட் ட்ராக் போன்ற நிறுவனங்களோட டைஅப்பை இயங்கிட்டு இருக்கு. இந்த கால் டாக்ஸி இண்டஸ்ட்ரியில ரீசென்ட் டேஸ்ல ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. அது என்னது அப்படின்னு பார்த்தா, கேப் அக்ரிகேட்டர்ஸ் என அழைக்கப்படும் இந்த கால் டாக்ஸி நிறுவனங்கள் கோவிட் லாக்டவுனுக்கு அப்புறமாவே ஒரு பெரிய லாஸ் சந்திச்சுட்டு வராங்க. இதன் காரணமா இந்த நிறுவனங்கள் அவங்க கம்பெனிஸ்ல வேலை செய்யற ஊழியர்களை வேலையை விட்டு எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த கம்பெனிஸ்ல அவங்க வண்டியை அட்டாச் பண்ணி ஓட்டிட்டு இருக்கிற டிரைவர்ஸோட வருமானமும் பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு. அவங்களோட இன்சென்டிவ்ஸையும் குறைச்சிருக்காங்க. இதனால அவங்க வாழ்வாதாரம் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த இரண்டின் காரணமா இந்த கால் டாக்ஸி சேவையை பயன்படுத்தி வந்த மக்களும் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு வராங்க. ரீசென்ட் டேஸ்ல சென்னை போன்ற பெருநகரங்கள்ல வண்டி ஈஸியா கிடைக்க மாட்டேங்குது, நிறைய ட்ரிப்ஸ் கேன்சல் பண்ணிடுறாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு அந்த ஆப்ல காட்டுற ரேட்ஸோட டிரைவர்ஸ் கூட கேக்குறாங்க போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் அதிகரிச்சுட்டு வருது. இந்த பிரச்சனைக்கு நல்லது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் பட்சத்துல டிரைவர்ஸும் சரி, கஸ்டமர்ஸும் சரி, இந்த கம்பெனியோட ஓனர்ஸும் சரி நிம்மதி அடைவாங்க. இதே மாதிரியான சென்னை பத்தின அப்டேட்ஸ்க்கு மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச்.